السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وبعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. வாழ்வின் நோக்கமும் இஸ்லாத்தின் பார்வையில் வணக்கங்களும் என்ற தலைப்பில் இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய ஒரு விசாலமான அர்த்தங்களை பற்றி அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த உரை பேசப்படுது. காரணம், வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி எல்லா மனிதர்களிலேயும் இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான். யாருக்குமே இல்லாத கேள்வி கிடையாது. ஆனால் வாழ்க்கையுடைய நோக்கம் என்னங்க அப்படின்னு கேட்டால், ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய யூகத்துக்கு ஏற்ப என்ன செய்வாங்க, பதில் சொல்லுவாங்க. சிலர் காசு, பணம், பேரு, புகழ், இதுதான் வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் மகிழ்ச்சி தான் வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் சேவைகள் தான் வாழ்க்கையின் நோக்கம், பிறரை சந்தோஷப்படுத்துவது தான் வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு அவரவர்களுடைய யூகங்களுக்கு ஏற்ப என்ன செய்வாங்க, அதுக்கான பதில்களை சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே உறுதியான உண்மையான பதில்களா? கிடையாது. காரணம், அவங்களுடைய யூகத்துக்கு ஏற்ப, கற்பனைக்கு ஏற்ப தான் இந்த பதில்கள்லாம் சொல்கிறாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போது இந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தை சொல்வதற்கு முழு தகுதியானவனும் யார்? இந்த வாழ்க்கையை கொடுத்த இறைவன், இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்த படைத்தவன், அவனுக்குத்தான் இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான முழு தகுதியும் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது, நம் அனைவரையும் படைத்தவனான அல்லாஹ் அவனுடைய கடைசி இறைவேதம் அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உமா ஹலகுத்துல் ஜின்ன ஒல் இன்ச இல்லா லியஅபுதூன். ஜின்கள் என்ற இனத்தாரையும் மனிதர்கள் என்ற இனத்தாரையும் படைத்ததன் நோக்கம் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவுமே இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நாம் எல்லோரும் படைக்கப்பட்டதன் நோக்கம் நம்மை படைத்தவனை வணங்கி வாழ்வதுதான், படைத்தவனுக்கு வணக்கம் செலுத்தி வாழ்வதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே. இந்த செய்தியை கேட்ட உடனேயே உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம், இதுக்கு மற்ற மதங்களே வந்து ஓரளவு பரவாயில்ல போல அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மற்ற மதங்கள்லையாச்சு வாழ்க்கைக்குள்ளே தான் வணக்கம் அப்படிங்கிற சப்ஜெக்டே இருக்குது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, வாழ்க்கையே வணக்கத்துக்காக அப்படின்னு சொல்லுது. இது அதிகமான சடங்கு சம்பிரதாயங்களை உள்ளடக்கிய ஒரு மார்க்கமாக இருக்குமோ அப்படிங்கிற சில கேள்விகள் உங்களுக்கு வரலாம். எல்லா கேள்விகளுக்குமே பதில் இருக்குது, ஆனால் இது எல்லாமே தப்பு அப்படி இஸ்லாம் சொல்லலை. இந்த முழு உரையுமே அதுக்காகத்தான். சரி, ரைட். இப்போது ஒருவேளை இந்த வணக்கம், அதாவது இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் அப்படிங்கிறது காசு, பணம், பேரு, புகழ் இதுக்காகவா அப்படின்னு பார்த்தா, காசு, பணம், பேரு, புகழ் இது போன்ற விஷயங்கள் எது கிடைச்சாலுமே கூட அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்தி கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறத பல பொழுதுகளில் பார்க்குறோம். எத்தனையோ பணக்காரர்கள் தற்கொலை செஞ்சு இறந்து போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சமீபத்தில் கூட ஒரு நடிகர் என்ன செஞ்சார், எனக்கு எல்லாம் கிடைச்சிது ஆனால் நான் இன்னமும் நிம்மதியை தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அதிருப்தியான ஒரு நிலையில் பேசுகிறத பார்க்குறோம். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் எதை அடைஞ்சு விட்டாலும் சரி, அவங்க வாழ்க்கையுடைய நோக்கத்தை பூரணப்படுத்தினவங்களாக இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. எனவே நம்மளை படைத்த இறைவன் சொன்ன மாதிரி அந்த உண்மையான நோக்கத்தின்படி நம்ம வாழ்ந்தோம்னு வைங்களேன், அந்த திருப்தி நமக்கு ரொம்ப சீக்கிரமே கிடச்சிரும். அந்த நோக்கத்தை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற திருப்தியை நம்ம உடனடியாக பெற்றுக்கொள்வோம். சரி, ஓகே, இது ஒரு பக்கம். இரண்டாவதாக, அப்போ இந்த வணக்கம் அப்படின்னு சொல்கிறீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இஸ்லாம் வணக்கம்னு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மை படைத்த இறைவனை மட்டுமே வணங்கி அவனுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு கட்டுப்பட்டு அவன் சொன்ன விஷயங்களை செய்து வாழ்வதும், அவன் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தடுத்திருக்கிறானோ அதை விட்டு விலகி வாழ்வதும் தான் வணக்கம். புரியுதா? நம்மளை படைத்தவன் இதை செய்யுங்க அப்படின்னு கட்டளையிட்டு இருப்பான், அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதை செயல்படுத்துறது ஒரு வணக்கம். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, சின்ன விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, நம்மளை படைத்தவன் இதை செய்யக்கூடாது, இது பாவம், இது குற்றம், அநீதி, அநியாயம் அப்படின்னு தடை செஞ்சிருப்பான் அவனுடைய வேதத்தில். அதை செய்யாமல் விலகி இருப்பது ஒரு வணக்கம். அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எதுவாக இருந்தாலும் சரி, இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. நம்முடைய சொல், நம்முடைய செயல் அனைத்துமே வணக்கமாகும், நம்மை படைத்த இறைவனுடைய திருப்தி அதில் இருக்குமாக இருந்தால். புரியுதுங்களா? இந்த உரையை முழுசாக கேட்கும் போது நீங்கள் புரிஞ்சுக்கொள்வீங்க. படைத்த இறைவன் விரும்பக்கூடிய சொற்கள், செயல்கள் அனைத்துமே என்னது தான், வணக்கம் அப்படிங்கிறது தான் இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. ரைட். அடுத்தது,
இந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் முழு வாழ்க்கையுமே ஒரு மனிதன் வழிபாடாக வணக்க வழிபாடுகளாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லுது. முழு வாழ்க்கையுமே ஒரு மனிதன் வணக்கம் கொண்ட வணக்கங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்கிறது இந்த அடிப்படையில் தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்ன சொலாச்சி வ நுசுக்கி வ மஹ்யாய வ மமாச்சி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகைகள், என்னுடைய மற்ற வழிபாடுகள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் அனைத்துமே லில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த முழு உலகத்தையும் படைத்து இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரே இறைவனுக்காகத்தான் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இதை சொல்ல சொல்கிறான். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பொதுவாகவே மதம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து அதிகமாக மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடைப்பட்ட ஒரு உறவை மட்டுமே கொண்டதாகத்தான் பார்க்கப்படும். அப்படி தானே, மதம் அப்படின்னாலே கடவுளுக்கும் மனுஷனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு உறவு மட்டும்தான் அது கொண்டதாக இருக்கும், சக மனிதர்களோடு அது உறவை ஏற்படுத்தாது அப்படின்னு இருக்கும். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், மனிதனுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் எப்படி உறவுகள் பேணப்பட வேண்டுமோ, அதே போன்று தொடர்பு பேணப்பட வேண்டுமோ, அதே போல் சக மனிதர்களுக்கு மத்தியிலேயும், அது சமூகம், குடும்பம், உறவுகள், யாராக சக மனிதர்கள் யாராக எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மத்தியிலேயும் என்ன செய்யப்படணும், அந்த உறவு பேணுதல் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இப்போது நம்ம முன்னாடி சொன்னமே, படைத்த இறைவன் சொன்ன மாதிரியான அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவது, படைத்த இறைவன் விரும்பக்கூடிய செயல்பாடுகளை செய்வது, அதுவும் வணக்கம். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பள்ளிவாசலில் போய் தொழுகிறது மட்டும்தான் வணக்கம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. அப்படி இஸ்லாம் எங்கேயுமே சொல்லலை. எந்தெந்த செயல்களையெல்லாம் இஸ்லாம் வணக்கம்னு சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை சொல்கிறான், இது எப்போ நடக்குதுன்னு சொன்னால், முஸ்லீம்களெல்லாம் தொழுகையை வந்து ஜெருசலேம் இருக்குல்ல ஃபலஸ்தீன், அந்த ஜெருசலேமில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலை நோக்கி தான் முதல்ல தொழக்கூடியவங்களாக இருந்தாங்க, தொழுகை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. இன்றைக்கி எப்படி மக்கா இருக்குல்ல, மக்கா காபா அந்த கருப்பு கட்டிடம், அதை நோக்கி இப்போ தொழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஜெருசலத்தை நோக்கி தொழக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போது சில அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த திசையை விட்டு வேறொரு, அதாவது அந்த மக்கா காபாவுக்கு அல்லாஹ் மாத்துறான், இந்த பக்கம் பார்த்து நீங்கள் தொழுவுங்க அப்படின்னு சொல்லி. அதை சில யூதர்களும் கிறிஸ்தவர்களும் விமர்சனம் செய்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், லைசல் பிர் அண்ட் சுவல்லு, நன்மை அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய முகங்களை கிழக்கு நோக்கியோ அல்லது மேற்கு நோக்கியோ திருப்பிக்கிறதெல்லாம் நன்மை அல்ல. அது மட்டும் நன்மை அல்ல, மாறாக உங்களில் யார் அல்லாஹ்வையும் மரணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையையும் வானவர்களையும் வேதங்களையும் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதர்களையும் உண்மையாக நம்பிக்கை கொண்டார்களோ அதுதான் நன்மை. மேலும் நன்மை என்பது என்ன தெரியுமா, இதுக்காக தான் இந்த வசனம் சொல்கிறேன், உங்களுக்கு அதாவது தமக்கு விருப்பமுள்ள ஒரு பொருளை அல்லாஹ்வுக்காக உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் யாசகர்களுக்கும் விடுதலையை விரும்பக்கூடிய அடிமைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கும் கடன்காரர்களுக்கும் கொடுத்து உதவி செய்கிறாங்களே, மற்றவங்க கடன் வாங்கியிருந்தால் அதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி உதவி செய்கிறாங்களே, இவர்கள்தான் நன்மையை அடைந்தவர்கள். அதுவும் நன்மைதான், ஆனால் இதுவும் அந்த நன்மையை அடைந்தவர்கள்தான், இவர்களும் அந்த வணக்கம், இஸ்லாம் சொல்லக்கூடிய வணக்கத்தை செய்யக்கூடியவர்கள்தான், இதுவும் வணக்கங்கள் தான் அப்படிங்கிறது தான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல விஷயங்களை வந்து இது போல், அதாவது இதுவும் வணக்கம்தான், இறைவனுக்காக செய்யக்கூடிய வணக்க வழிபாடு தான் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக இறை நம்பிக்கை, இறை நம்பிக்கை அப்படிங்கிறது இஸ்லாத்தில் மிக முக்கியமாக, இறை விசுவாசம்னு சொல்லுவாங்களே, படைத்த இறைவனை நம்புறது, இந்த விஷயங்கள்லாம், இந்த இறை நம்பிக்கை கொள்வது அப்படிங்கிறது ஒரு வணக்கம் அடிப்படையில். ஆனால் இந்த இறை நம்பிக்கை அப்படிங்கிறது என்னது, வெறும் நம்புறது மட்டுமான்னு கேட்டால் கிடையாது. பொதுவாக மற்ற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இறை நம்பிக்கை அப்படின்னா பக்தியோட கடவுளுக்கு வணக்கங்களை செலுத்திட்டு பூஜை செஞ்சுட்டு சில வழிபாடுகள்லாம் செஞ்சுட்டு என்ன செய்வாங்க, அது வேறு என் லைஃப் வேறு அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ரெண்டுமே வேறு வேறுன்னு பிரித்து பார்க்க முடியாது, இறை நம்பிக்கையோடு ஒரு மனிதருடைய செயல்களும் பின்னி பிணைஞ்சது, அதை பிரித்து பார்க்க முடியாது, இறை நம்பிக்கை வேறு ஒரு மனிதருடைய செயல்பாடு வேறு அப்படிங்கிறத பிரித்து பார்க்க முடியாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது.
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த இறை நம்பிக்கை இருக்குதே இது 70 அல்லது 60க்கும் மேற்பட்ட கிளைகள் கொண்டது. இறை நம்பிக்கை அப்படிங்கிறது 70 அல்லது 60க்கும் மேற்பட்ட கிளைகள் கொண்டது. அதில் உயர்வான தரமுடையது எது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ஒருவன், படைத்த ஒருவன் மட்டுமே வணங்குவதற்கு தகுதியானவன், அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்ற விஷயம் இருக்குது இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரம் அடிப்படை. இதுதான் அந்த முதல் தரம். அதனுடைய கடைசி தரம், இறை நம்பிக்கையினுடைய கடைசி தரம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தீங்கு, அதாவது மக்களுக்கு டிஸ்டர்பாக தீங்கு தீமையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை பாதையிலிருந்து அகற்றுவது தான் அந்த இறை நம்பிக்கையுடைய கடைசி தரம்னு சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இஸ்லாம் இறை நம்பிக்கையோட இதை சேர்க்குது பார்த்தீங்களா. ஒரு ரோட்டில், ஒரு பாதையில், ஒரு வழித்தடத்தில் மக்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடிய ஒரு கல்லையோ அல்லது ஒரு முள்ளையோ அல்லது வேறு ஏதோ ஒன்றையோ, இதை அகற்றுறதுக்கு அந்த இடத்துலேருந்து தூக்கி போடுறது இருக்குதே, இது இறை நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பார்க்கலாம் சிலர் வந்து ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, கடவுள் பக்தியில் முத்தி போனவங்களாக இருப்பாங்க, எல்லா வழிபாடு எல்லா விதமான இதுக்கும் என்ன செஞ்சுருவாங்க, போயிடுவாங்க, கழுத்தில், தலையில், நெத்தியில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய பக்திமானாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வியாபாரத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாராய வியாபாரமாக இருக்கும். அவங்க வியாபாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பொய் சொல்லி செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கும். அவங்களுடைய வியாபாரத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்கள்கிட்ட வட்டிக்கு விட்டு அநியாயமான முறையில் சம்பாதிக்கிறதாக இருக்கும். இதை கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அது வேறு இது வேறுன்னு சொல்லி பிரிச்சுருவாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது, அது வேறு இது வேறையெல்லாம் கிடையாது. நீங்கள் நல்லா இந்த செய்தியை பாருங்கள், மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஒரு பொருளை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துவது இறை நம்பிக்கையோடு உள்ள ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், அது இறை நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு, இறை நம்பிக்கையை சார்ந்த விஷயம் அப்படின்னு சொன்னால், தீங்கு தரக்கூடிய ஒரு பொருள் அந்த இடத்துல போடுறது எடுக்கிறது புண்ணியம்னு சொன்னால் போடுறது பாவம், இறை நம்பிக்கைக்கு எதிரானது. அப்படி தானே புரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்போ இஸ்லாம் இறை நம்பிக்கையாளர் என்று நீங்கள் சொல்லப்படணும், நீங்கள் இறைவனை நம்புறீங்க அப்படின்னு சொல்லப்படணும் அப்படின்னா, உங்களுடைய செயல்பாடுகள் மூலம்தான் அது தெரியும், உங்களுடைய செயல்பாடுகள் தான் உங்களுடைய இறை நம்பிக்கையை பூரணப்படுத்தும் என்று இஸ்லாம் சொல்ல வருது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், சிலர் வந்து மக்கள்கிட்ட வந்து அநியாயமான முறையில் கெட்ட வழிகளில் சம்பாதிச்சு, தவறான வழிகளில் சம்பாதிச்சு லட்சக்கணக்கில் கடவுளுக்கு காணிக்க, லட்சக்கணக்கில் கடவுளுக்கு காணிக்க, ஏன் அது வேற இது வேறன்னு. இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது, நீங்கள் 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சு அல்லாவுக்கு காணிக்க அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இஸ்லாத்தில் கிடையாது, உண்டியல் சிஸ்டம்லாம் கிடையாது. ஆனால் தர்மம் என்ற அடிப்படையில் நீங்கள் யாருக்காவது கடவுளுக்கு அல்லாவுக்காக செய்கிறதாக இருந்தாலுமே கூட அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதில் 1 பைசாவும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன், அல்லாஹ் தூய்மையானவன், அவன் தூய்மையானவற்றை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது தான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. நீங்கள் 1 ரூபாய் இறைவனுக்காக தர்மம் செய்வதாக இருந்தாலும் அது தூய்மையான வழிமுறையில் வரணும், அப்போ தான் அது என்ன செய்யப்படும், இறைவனத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை இஸ்லாம் சொல்லுது. அடுத்தது பாருங்கள், எதையெல்லாம் இஸ்லாம் வந்து வணக்கமாக சொல்லுது அப்படிங்கிறத முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லீம், ஒவ்வொரு முஸ்லீமான மக்கள் மீதும் கல்வியை தேடுவது கடமையாக இருக்குது அப்படின்னு. கடமைன்னு சொன்னால் இறைவனுடைய கட்டளை, இறைவன் கட்டளையிட்டது, இறைவன் கட்டளையிட்டதை செயல்படுத்துவது இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடு அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோம், ஆரம்பத்திலே சொன்னோம். இறைவனுடைய, அதாவது கல்வியை தேடி பெற்றுக்கொள்வது வணக்கமாக இஸ்லாத்தில் சொல்லப்படுது. இன்னொரு இடத்துல இறைத்துதர் நபிகள் நாயகம் அவங்க சொல்கிறாங்க, மா அகல அஹதுன் துஆமன் கத்து ஹைரம் மின் ஐ யக்குல மின் அமலி எதிஹி, ஒருவர் தன்னுடைய கையால் உழைத்து சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்குதே இதுதான் உண்ணக்கூடிய உணவுகளிலேயே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு முஹம்மது நபி அவங்க சொல்கிறாங்க. இறைத்துதர் நபிகள் நாயகம் அவங்க ஒரு விஷயத்தை பாராட்டுறாங்கன்னு சொன்னால் அது நிச்சயமாக வணக்கம் அப்படிங்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ ஒருத்தர் தன்னுடைய கையால் உழைச்சி, அதாவது கையால்ன்னு சொன்னால் தன்னுடைய சம்பாத்தியத்தில் உழைச்சி சாப்பிட்றாரு, யாரையும் மற்றவங்களுடைய காசை சுரண்டாமல், அந்த சாப்பாடு தான் உண்ணக்கூடிய உணவுகளே சிறந்தது. அப்படி ஒருத்தர் சாப்பிட்றான்னு சொன்னால் அந்த உழைப்பு, அந்த சாப்பாடு எல்லாமே என்னது தான் அவருக்கு இறை வணக்கமாக வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் சமுதாய தொண்டுகளாக இருக்கட்டும், பொதுப்பணிகளாக இருக்கட்டும், எல்லாமே இறைவனுக்காக செய்யக்கூடிய வணக்க வழிபாடாக இஸ்லாத்தில் என்ன செய்யப்படும்,
கருதப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தர்மம் சம்பந்தமாக சொல்கிறாங்க. இஸ்லாத்தில் தர்மம் அப்படிங்கிறது ஒரு வணக்க வழிபாடு, தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். தர்மம் செய்வது என்பது இறைவனுக்காக செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் ஒன்று, மிக முக்கியமான வணக்க வழிபாடு. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மனிதர்கள் சூரியன் உதிக்கக்கூடிய ஒவ்வொரு நாள்லையும் தங்களுடைய ஒவ்வொரு மூட்டுக்காகவும் தர்மம் செய்வது அவர்களுக்கு கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மூட்டுக்காக, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூட்டு இருக்கே, இதுக்காக ஒவ்வொன்றுக்காகவும் ஒவ்வொரு நாளும் தர்மம் செஞ்சே ஆகணும், அது கடமை அப்படின்னு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை வலியுறுத்தி சொல்கிறாங்க, தர்மம் செய்கிறத. சரி, தர்மம் செய்கிறதுனா என்ன, காசு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும் மட்டும்தான் தர்மமா? இல்லை, இந்த இடத்துலையும் இஸ்லாம் தர்மத்தை விசாலமான அர்த்தத்தில் சொல்லி கொடுத்துருக்குது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ந்து சொல்கிறாங்க, ரெண்டு பேருக்கு மத்தியில் நீதி வழங்குவதற்கே இதுவும் தர்மம். ஒரு மனிதருக்கு அவருடைய வாகனத்தினுடைய விஷயத்தில் உதவி செய்கிறது இருக்குது, அதுவும் தர்மம். ஒருத்தருக்கு ரோட்டில் போகிறீங்க, ஒரு வாகனம் வந்து ரிப்பேர் ஆகிருக்குது, ஒரு பைக்கோ காரோ, ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஏதாச்சும் ஆளை கூட்டுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா? இதுவும் வணக்கம். அந்த வாகனத்தில் ஏற்றி விடுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் வணக்கம், அதுவும் தர்மம் தான். அல்லது அவருடைய பொருள் எல்லாத்தையும் அந்த வாகனத்தில் நீங்கள் ஏற்றி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவும் தர்மத்தில் அடங்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. ஒரு வழியாக போகிறீங்க, ஒரு ஃபேமிலி வந்து வெளியூர் போகிறாங்க, காருக்கு ஒரு சின்ன பொருள் எடுத்து தரணும், எடுத்து கொடுக்குறீங்களா? இதுவும் தர்மத்தில் அடங்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இப்படி பார்க்கும்போது எத்தனையோ விஷயங்கள் தர்மத்துக்குள்ளே வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கொள்ள முடியும். இன்னும் தொடர்ந்து சொன்னாங்க, இனிய சொற்களும் நல்ல சொற்களும் தர்மம்தான். தொழுகையின் பக்கம் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுமே தர்மத்தில் அடங்கும் என்பதாக நபி அவர்கள் சொன்னாங்க. தொடர்ந்து சொன்னாங்க, பாதையில் இடையூறாக இருக்கக்கூடிய பொருள்களை அப்புறப்படுத்துவதும் தர்மம் என்று சொன்னாங்க. அடுத்து இன்னொரு செய்தியில் பாருங்கள், ஒருவர் தன்னுடைய குடும்பத்தாருக்காக செய்யக்கூடிய செலவு இருக்குதே, இதுவுமே இறைவனுக்காக செய்யக்கூடிய வணக்க வழிபாடாக அமையும். எப்போ இறைவனுக்காக அவர் செய்கிறார், இறைவா நீ எனக்கு கொடுத்த கடமையை நான் நிறைவேற்றேன் என்ற எண்ணத்தோடு இறைவனுடைய திருப்திக்காக செய்கிறாரே, அது அவருக்கு வணக்க வழிபாடாக கருதப்படும் இஸ்லாமிய மார்க்கத்தில். இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒருவர் தன்னுடைய மனைவிக்கு ஊட்டிவிடக்கூடிய ஒருவாய் உணவு கூட இறைவனிடத்தில் தர்மமாக பார்க்கப்படும். ஊட்டி விடுவதுன்னு சொன்னால் அது ஊட்டி விடுவதையும் குறிக்கும், அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒருவாய் உணவு கொடுக்கறதற்கே சம்பாதிச்சுட்டு வந்து அதையும் குறிக்கும் அப்படிங்க. எது எப்படியோ குடும்பத்துக்கு கொடுக்கறது அப்படிங்கிறதும் இறை வணக்க வழிபாட்டில் அடங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆக இதுவரைக்கும் நம்ம சொன்ன இந்த உதாரணங்கள் இதெல்லாம் ஒரு சில உதாரணங்கள் மட்டும்தான். இது எல்லாமே இஸ்லாம் என்ன சொல்லுது, இது இறைவனுக்காக செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் அடங்கும் அப்படின்னு சொல்லுது. அப்போது இந்த வணக்கம் அப்படிங்கிற விஷயத்தை இஸ்லாம் எப்படி இவ்வளோ பெரிய விசாலமான ஒரு பொருளை சொல்லி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இதன் மூலம் புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்லப்பட்டது. அடுத்தது பகுதியாக, இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு ரோட்டில் கிடக்கிற கல்லை தூக்கி போட்டாலும் அதுவும் தர்மம், ஒருத்தருக்கு கார்லேயோ அல்லது வாகனத்துலேயோ நம்ம ஹெல்ப் பண்ணால் அதுவும் தர்மம், மனைவிக்கு ஊட்டி கொடுத்தா அதுவும் தர்மம் இப்படின்னு சொன்ன விஷயங்களை வச்சு அப்போ தொழுகையெல்லாம் பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் இதுவும் வணக்கம் அதுவும் வணக்கம், ஆனால் இதையெல்லாம் விட முதன்மையான வணக்கம் எது, அதெல்லாம் இந்த தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு என்று சொல்லக்கூடிய வணக்கங்கள். இது சம்பந்தமாக நான் சொல்கிறேன். முதலாவதாக தொழுகை. தொழுகையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தொழுகை இறைவனோடு ஒரு நெருக்கத்தை மனிதனுக்கு என்ன செய்யுது, ஏற்படுத்துது. மனித குலத்துக்கு மத்தியில் ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்துது. அவனுடைய பாவங்களை விட்டு விலகி இருப்பதற்கு அவனுக்கு என்ன செய்யுது, உதவி செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒருத்தன் மோசமானவனாக இருந்து அவன் தொழக்கூடியவனாக இருக்கான்னு வைங்களேன், அவன் நாளடைவில் கொஞ்சம் 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 கொஞ்சமாக என்ன செய்வான், அவன் மாறிக்கிட்டே வருவான் அப்படிங்கிறத கண்கூடாக நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், பார்த்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜக்காத். ஜக்காத் அப்படிங்கிறது இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட இன்னொரு மிக முக்கியமான ஒரு வணக்க வழிபாடு. இந்த ஜக்காத் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே செல்வம், தங்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் அதிலேருந்து 2.5% அந்த மாதிரி அளவுக்கு என்ன செய்யணும், அதிலேருந்து 2.5% மக்களுக்கு வந்து தர்மமாக செய்யணும். அந்த மக்கள் யார் அப்படிங்கும்போது உறவுக்காரர்கள், ஏழை எளியவர்கள், அதே போல் வந்து கடன் வச்சுருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரியான ஒரு லிஸ்ட் இஸ்லாம் சொல்லுது. தேவைப்படக்கூடியவர்கள் நீங்கள் சுருக்கமாக வச்சுக்கோங்க, தேவைப்படக்கூடிய மக்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிறத இஸ்லாம் சொல்லி கொடுக்குது. ஜக்காத் அப்படிங்கிற வணக்க வழிபாடு மூலம் வருஷ வருஷம் ஒவ்வொரு செல்வந்தருமே அவருடைய செல்வத்துக்கு ஏற்ப கணக்கிட்டு கொடுக்கணும். இப்போ இதில் இஸ்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, ஜக்காத்தின் மூலமாக செல்வந்தர்கள்ட்ட இருக்கக்கூடிய கஞ்சத்தனம், சுயநலம் இது போன்ற விஷயங்களை விட்டு என்ன செய்யுது, இஸ்லாம் பாதுகாக்குது. அடுத்து இந்த மாதிரியான அழுக்குகளை அவர்கள்ட்ட இருந்து நீக்குது. அதே நேரம் இந்த பக்கம் ஏழைகள்கிட்ட பொறாமை, குரோதம் இது மாதிரியான விஷயங்களை அப்புறப்படுத்துது. ஏன் அப்படின்னு சொன்னால், செல்வந்தனாகவே இருக்கிறான், தனக்கு எந்த ஒரு பயனும் அளிக்கலை அப்படிங்கும்போது ஒரு ஏழை என்ன செய்வான்,
அதை பார்த்து குரோதப்படுவான், அதை பார்த்து பொறாமப்படுவான். இதுவே அவன் கொடுக்குற நேரத்தில் என்ன செய்வான், அவனுக்காக இறைவனத்தில் பிரார்த்தனை செய்வான், என்னை எங்களையும் இது போல் கொடுக்கக்கூடியவங்களாக ஆக்கிவை அப்படின்னு சொல்லி இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்வான். அல்லது கொடுத்த மக்களுக்காகவாவது என்ன செய்வான், அவன் இறைவனத்தில் பிரார்த்தனை செய்வான் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ தனி மனித வாழ்க்கையில் இஸ்லாம் மாற்றத்தை இந்த வணக்க வழிபாடுகள் மூலமாக கொண்டு வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நோன்பு. நோன்பு இருக்குதே, இந்த நோன்பு விஷயமாகவே நீங்கள் நிறைய பார்க்கலாம். நோன்பை பற்றி குர்ஆனில் சொல்லப்படுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, குச்சிப அலைக்கும் சுயாமு கமா குச்சிப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதே போல் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. எதுக்குன்னு சொன்னால், லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறை நீங்கள் தக்குவாவுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. தக்குவாவுடையவர் அப்படின்னு சொன்னால் இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. இறையச்சம் உடையவர் அப்படிங்கிறதனுடைய இஸ்லாம் சொல்லக்கூடிய அர்த்தம், இறைவனுக்கு கட்டுப்பட்டு, இறைவன் எதையெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கானோ அதை செஞ்சு வாழக்கூடியவர், இறைவன் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தடுத்திருக்கிறானோ அதை விட்டு விலகி வாழக்கூடியவர்களுக்கு தான் இந்த இறையச்சம் உடையவர்கள் என்று சொல்லப்படும். அதுலேயுமே அந்த இறையச்சம் உடையவர்களுடைய பண்புகளை பற்றி குர்ஆன் நிறைய இடங்களில் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஃபிஸ்ஸர்ரா இ வதர்ரா இ அப்படின்னு சொல்லி ஒரு குர்ஆன் ஒரு வசனம் வரும். அவர்கள் இருந்த நிலையில், தங்கள்கிட்ட செல்வம் அதிகமாக இருந்த நிலையிலும் குறைவாக செல்வம் இருந்த நிலையிலும் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்வாங்க, தர்மம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இறையச்சமுடையவர்களுடைய பண்புகள் இன்னொரு இடத்துல ஒரு காதிமீன மினல் ஒரு காதிமீன ஒல் கைத், அதாவது கோபத்தை மென்று விழுங்கிக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இறையச்சமுடைய பண்பு, கோபம் வந்தால் அடக்கிக் கொள்வார்கள். மூன்றாவதாக இன்னொரு இடத்துல அதே இடத்துல சொல்லப்படுது, உள் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்கள் தங்களுக்கு செய்யக்கூடிய அநீதங்களையெல்லாம் பொறுத்து கொண்டு மன்னித்து விடுவார்கள் அவர்களை அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஏராளமான தனி மனித ஒழுக்கங்களை சீர்படுத்தக்கூடியதை தக்குவா, இறையச்சம் அப்படின்னு இஸ்லாம் அடையாளப்படுத்துது. இந்த இறையச்சம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வரத்துக்காகத்தான் நோன்பு நமக்கு கொடுக்கப்பட்டதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹஜ்ஜு. ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு முஸ்லீம் ஒரு முறையாவது செய்வது கடமை, அவருக்கு பொருளாதாரமும் உடல் பலமும் இருந்தால். அப்படி இல்லைன்னு சொன்னால் கடமை இல்லை. அந்த ஹஜ்ஜை நீங்கள் வருஷம் வருஷம் போய் பார்க்க, அந்த மக்காவில் பார்க்கலாம், டிவியில் கூட வரும். படைத்த இறைவனுடைய ஆலயத்தில் எல்லா மனிதர்களும் நிறம், மொழி, இனம், நாடு எல்லாத்தையும் கடந்து, ஏன்னா உலகமே இன்றைக்கி இந்த பிரச்சனையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் கடந்து எல்லோரும் ஒரே ஒரு மனிதரிலிருந்து வந்தவர்கள், எல்லோரும் ஒருதாய் மக்கள் என்பதை பறைசாற்றும் விதமாக ஒன்று கூடி அந்த வணக்க வழிபாடுதலில் செலுத்துறத நம்ம பார்க்க முடியுது. இப்போது இந்த வணக்க வழிபாடுகள், இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது சமூகத்துக்கு பயனளிக்குது, தனி மனித மாற்றத்துக்கு பயனளிக்குது, எல்லாத்துக்கும் பயனளிக்குது தான். ஆனால் முதல் நோக்கம் படைச்ச இறைவனுக்கு கட்டுப்படுவது, படைச்ச இறைவனுக்கு அடிபணிந்து அவனை திருப்திப்படுத்துவதற்காக செயல்படுவது தான் இது எல்லாமே. ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உரையின் மூலம் நம்ம சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்லாம் வாழ்க்கையினுடைய நோக்கத்துக்கு ஒரு பரந்த விரிந்த ஒரு அர்த்தத்தை கொடுக்குது, ஒரு நோக்கத்தை கொடுக்குது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதன் மூலம்தான் எல்லோரும் மன நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நோக்கத்திற்கு சொல்லக்கூடிய அந்த விஷயம் கூட ஒரு விரிவான விசாலமான அர்த்தங்களை உள்ளடக்கிய ஒரு வாழ்க்கை முறைகளை வழிகாட்டல்களை உள்ளடக்கியதாகத்தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் முழு வாழ்க்கையுமே வாழ்க்கையை வணக்க வழிபாடாக ஆக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒருத்தர் தூங்கும்போது கூட அது வணக்க வழிபாடாக கருதப்படும். ஏன் தெரியுமா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய கண்ணுக்கு ஒரு கடமை இருக்குது, உங்களுடைய உடலுக்கு ஒரு கடமை இருக்குது, நீங்கள் தூங்குனீங்கன்னு சொன்னால் அது அந்த கண்ணுக்கு செய்யக்கூடிய வணக்கமாக கருதப்படும் என்ற அர்த்தத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்காமல் இறை வணக்கத்தில் ஈடுபட்ட வேற ஒரு வணக்கத்தில் தொழுகையில் ஈடுபட்ட ஒரு மனிதரை கூப்பிட்டு அட்வைஸ் செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆக தூக்கமும் வணக்கமாகும் இறைவனுடைய கட்டளைகளுக்கு, இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த நிலையில் அது அமைந்தால் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது போல் ஏராளமான இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் வணக்க வழிபாடாக கருதப்படும். பெற்றோரை பார்த்துக்கொள்வது மிகப்பெரிய வணக்க வழிபாடு. பாவங்களையெல்லாம் மன்னிக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய வணக்க வழிபாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்படி ஏராளமான எத்தனையோ ஆச்சரியமூட்டக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் மிக அழகான ஒரு மார்க்கமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும். அதனால தான் எத்தனையோ பேர் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு இன்னமும் வராங்க. இஸ்லாம் ஈர்க்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறதுக்கு காரணம், முக்கியமான அடிப்படை அஸ்திவாரமான ஒரு காரணம் இதுவும் தான்.
இஸ்லாத்தினுடைய அந்த அமைப்பு கட்டமைப்பு அதனுடைய ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்க்கும்போது இதை விட ஒரு சிறந்த மார்க்கம் எங்கடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எத்தனையோ மக்கள் பல சிரமங்களுக்கு மத்தியில் இந்த மார்க்கத்தை தேடி ஓடி வந்து இங்கே வந்து இந்த மார்க்கத்தை பின்பற்றி மற்றவங்களுக்கும் நீங்களும் இதை பின்பற்றுங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. படைத்த இறைவன் எனக்கும் உங்களுக்கும் சரியான புரிதலை கொடுத்து அனைவரையும் நேர்வழியில் பயணிக்கக்கூடிய மக்களாக, அனைவருடைய குடும்பங்களையும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மக்களாகவும், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவும், அவனுக்கு வணங்கி வழிபாடுகள் செய்து அவனை மட்டுமே வணங்கி அந்த படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். அதற்கு அல்லாஹ் நமக்கு அந்த உதவியை செய்ய வேண்டும், அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து நான் முடிக்கிறேன். அக்கூலு கவுலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. Oh.